ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எக்ஸரைஸ் மை தம்பீஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கோன்னா, சிஎஸ்டிக்கு த்ரூ எப்படி நம்ம டிவிலாம் வாங்குறது, அதை பற்றின வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லா எக்ஸரைஸ் மேனுக்கும் என் சேனலை பகிருங்க. நம்ம கூகுளில் சிஎஸ்டி வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் லாகின் யூசர் ஐடி லாகின் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு இருக்குது, டூவீலரு, காரு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்இடி, எல்சிடி, பிளாஸ்மா. இப்போதைக்கு இதில் ஸ்மார்ட் டிவி வரல, எல்இடி, எல்சிடி, பிளாஸ்மா டிவி மட்டும்தான் இருக்குது. இது யாராவது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஸ்லாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவியோட மொத்த இதுவும் ஓப்பன் ஆகிரும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த எல்இடி தேவை, எந்த பிளாஸ்மா டிவி தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாடலில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாடலில் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் யார் டீலர் இருக்கா, சிஎஸ்டியோட ஆத்தரைஸ்ட் டீலர், அந்த டீலரோட முன்னாடியே போய் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் அந்த டிவியோட ப்ரைஸ் மாடல் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஸ்லாட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் கேட்கும் உங்களுக்கு டீலர் எங்கே இருக்காங்க, என்ன மாடலு எல்லாமே கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எல்லாம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதில் பேன் கார்டு, உங்களோட லாஸ்ட் பே ஸ்லிப்பு, பிபிஓ, இதை எல்லாத்தையும் நீங்கள் பிடிஎஃபாக உங்கள் டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஸ்லாட் பண்ணிட்டு ஜென்ரேட் டிமாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் அதுக்கான எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக கட்டிடணும். ஆன்லைனில் கட்டிட்டீங்கன்னா ஒரு 3 டேஸில் உங்களுக்கு இது டிமாண்ட் ஓகே ஆகி சப்ளை ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் சம்மந்தப்பட்ட சிஎஸ்டி, எந்த சிஎஸ்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிஎஸ்டியில் போய் நீங்கள் சப்ளை ஆர்டர் வாங்கிடலாம். அப்படி வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு அந்த கடையில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடைக்காரங்க உங்களுக்கு டிவியை இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிவியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுற வேலை, மற்ற வேலை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இந்த ப்ராசஸில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போதைக்கு ஸ்மார்ட் டிவி நம்ம சிஎஸ்டி வெப்சைட்டில் வரல. பழைய காலத்து எல்இடி, எல்சிடி, பிளாஸ்மா டிவி இந்த 3 டிவி மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் டிவி இன்னும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா எக்ஸரிஸ் வேணும் சீக்கிரமாக டிவி வாங்குறத பற்றி யோசிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு பட்ஜெட் குறைவாக தான் இருக்குது, நார்மல் எல்சிடி டிவியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் எல்லா கடையிலும் நீங்கள் டிவி வாங்க முடியாது. உங்கள் ஏரியா, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சிஎஸ்டி டீலர் யார் இருக்காங்களோ அந்த டீலர்கிட்ட இந்த கம்பெனியோட எந்த மாடல் வேணும் முடிப்பேன், நீங்கள் சாம்சங் இல்லை சோனியோ எது வாங்கணும் முடிவு பண்ணிங்களா, அங்கே யார் சிஎஸ்டி டீலரோ அவங்கள்ட்ட சொல்லி அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் உங்களால் அதை வாங்க முடியும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் பில்லிங் அட்ரஸ் கொடுத்துட்டு ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிவியை ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லா எக்ஸரிஸ் மேனுக்கும் பகிருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, தேங்க்யூ, வணக்கம்.